பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சேரா என்ஜினியரிங் ஐபிஓ அதோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐபிஓ டீட்டெயில் பார்க்கலாம். ஓப்பனிங் டேட் வந்து 14 செப்டம்பர், க்ளோசிங் டேட் வந்து 16 செப்டம்பர். முகமதிப்பு வந்து 2 ரூபா, விலை வந்து 744 ரூபா அதிகபட்சம். குறைஞ்சபட்சம் வந்து 20 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்ச விண்ணப்பத்தொகை வந்து கிட்டத்தட்ட 15000 ரூபா. பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது 24 செப்டம்பரில் வந்து லிஸ்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஐபிஓட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் வராங்க, கம்பெனிக்கு 1 ரூபா கூட போகாது. நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அதாவது ஆட்டோ ஆன்சிலரி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து தயாரிக்கிற முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கிராங் சாஃப்ட்டு, அதே மாதிரி ராடு, இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஐசி என்ஜின், அதாவது கம்பசன் என்ஜின் சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். அதாவது கனெக்டிங் ராடு, ராக்கர்ஸ் ஆம், க்ராங்க் ஷாஃப்ட் அசம்பிளி, கியர் ஷிஃப்ட், இதுலேருந்து தான் அதிகமாக வந்து இவங்களுக்கு இன்கம் வருது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது. பங்கை வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எனக்கு எந்த ஒரு காரணமும் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம். பங்கை தவிர்க்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது போட்டிகள் அதிகம் உள்ள ஒரு துறை தான். எத்தனை ஆட்டோ ஆன்சிலர் இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. மின்சார வாகனம் வந்துச்சுன்னா இந்த நிறுவனத்துக்கு பாதிப்பு அதிகம், ஏன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து மின்சார வாகனத்தில் வந்து அதிகமாக தேவைப்படாது. பங்குடைய விலையும் அதிகம்தான், அதை வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஆஃபர் ஃபார் சேல் தான், அதாவது வேறு ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி அவருக்கு வந்து எக்ஸிட் ரூட்டு தான் நம்ம கொடுக்குறோம். இது மூலமாக கம்பெனிக்கு 1 ரூபா கூட போகாது. அப்படிங்கும் போது ஆஃபர் ஃபார் சேலை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரில. அதே மாதிரி சைக்கிள்கள் துறை தான், அந்த துறை வந்து இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்த வரைக்கும் 2019 1600 கோடி, இப்போவும் கிட்டத்தட்ட அதே தான், செலவும் அதே தான், ஆனால் லாபம் மட்டும் 95 கோடியிலேருந்து 111 கோடி உயர்ந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து லாபம் வரம்பு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அடுத்து கடன் அப்படின்னு பார்க்கும்போது நெட் டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 0.8 0.55 வந்து வந்திருக்கு. அடுத்து கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து கண்டினியூஸாக பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து காமிச்சிருக்காங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வேல்யூஷன் பார்க்குறோம். இபிஎஸ் வந்து 20, பிஇஎஸ்சி வந்து 36, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் வந்து 12, நெட் அசட் வேல்யூ வந்து 166. இவங்க சொல்லியிருக்க போட்டியாளரோட கம்பேரிசன் பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஇஎஸ் வந்து 36, மற்றவங்களாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. அடுத்து ப்ரைஸ் டு புக்கும் மற்றவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. இதை மட்டுமே நம்ம கம்பேர் பண்ணாமல் ஏற்கனவே நிறையா கம்பெனி வந்து இப்போ லிஸ்ட் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு 2 கம்பெனி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஃப்ஐஇஎம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா 17 PE வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்க தான் வந்து ஓலாவுக்கு வந்து அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறதா மார்க்கெட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 15 PE ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனிலாம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும்போது நாம் புதுசாக ஒரு கம்பெனியை 36 PE ratio கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இறுதி பார்வையில் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பங்கோட விலை அதிகம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகம் உள்ள ஒரு துறை, இதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு வந்து போட்டி அதிகம் உள்ள துறையை சேர்த்துக்கிறது வந்து போர்ட்ஃபோலியோக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அடுத்து ஆஃபர் ஃபார் சேல் தான், ஒரு வேளை வந்து பி அதாவது எக்ஸ் கெப்பாசிட்டி வந்து ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். மின்சார வாகனம் வந்தால் பாதிப்பு வேறு அதிகமாக இருக்கும். இப்போது இந்த கம்பெனி வந்து ஒரு டயர் தயாரிக்குதுன்னா பிரச்சனையே கிடையாது, மின்சார வாகனம் வந்தாலும் வராட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த வாகனமும் டயரில் தான் ஓடப்போகுது. ஆனால் இவங்க தயாரிக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஐசி என்ஜினுக்கு தான் யூஸ் ஆகும். மின்சார வாகனம் வந்துச்சுன்னா அந்த என்ஜினே தேவைப்படாது.
அடுத்து ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் பெருசாக ஒன்றும் ப்ரீமியம் கிடையாது, வெறும் 70 ரூபா தான், இது எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ இப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில் ஷார்ட் டேர்முக்கும் இதை வந்து ட்ரை பண்ணுறது அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. மற்றொரு முதலீடு தரமான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.